குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்கள் உட்பட 31 பேரின் உடல்கள் இந்திய விமானப்படை மூலம் கொச்சி கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து 7 தமிழர்களின் உடல்களும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் ஒப்படைக்கப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த இந்தியர்களின் உடல்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். அதேபோல் தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் இறுதியஞ்சலி செலுத்தினார். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு நரேந்திர மோடி முதல் முறையாக தமிழகம் வருகை தரவுள்ளார். வரும் 20ஆம் தேதி சென்னைக்கு வருகை தரும் பிரதமர் மோடி சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார். வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற 50 விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நடப்பாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 9 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் மேரி இமாக்குலேட் தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் உடனடியாக மாணவர்கள் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருமனதாக எடுத்த முடிவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா களமிறங்குகிறார். இவர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஒன்றிணைந்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என இபிஎஸ் தரப்புக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கட்சி ஒன்றுபட்டால் பிடி தளர்ந்து போகுமோ என்ற சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை காப்பாற்றுவதே முக்கிய நோக்கம் என கருதி அனைவரும் முடிவெடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பணமாலை அணிந்தும் நாணயங்களை எடுத்து சென்றும் வித்தியாசமான முறையில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் மனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த பத்மராஜன் 242வது முறையாக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழ் இசையின் உழைப்பு தனக்கு உத்வேகத்தை அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழிசை அண்ணாமலை இடையே கருத்து வேறுபாடு என தகவல்கள் பரவி வந்த நிலையில் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள தமிழிசையின் இல்லத்திற்கு சென்று அண்ணாமலை நலம் விசாரித்தார். திருச்சி SRM நட்சத்திர ஹோட்டலின் குத்தகை காலம் முடிவடைந்ததை அடுத்து சீல் வைக்க வந்த சுற்றுலாத்துறை அதிகாரிகளிடம் IJK கட்சியினர் கடும் வாக்குவாதம் செய்தனர். சுவர் ஏறி குதித்து ஹோட்டலுக்குள் நுழைந்த பாஜகவினர் பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்த போலீசாரிடம் சண்டையுழுக்க பாய்ந்தனர். திருச்சி SRM ஹோட்டலுக்கு சீல் வைக்க 18ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனை அவசர வழக்காக விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் சீல் வைக்க இடைக்கால தடை விதித்ததோடு வழக்கின் விரிவான விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தார். கோவையில் திமுக சார்பில் நடைபெறும் 3 விழாவிற்கான பணிகளை அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் ஏவா வேலு உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு உள்ளிட்ட 3 விழா கொடிசியா மைதானத்தில் நடைபெறவுள்ளது. தவறான தகவல் வதந்தியை பரப்பினால் ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எச்சரித்தார். தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்ற பின் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தவறான செய்தியை வெளியிடக்கூடாது என்று ஊடகங்களை கேட்டுக் கொண்டார்.
அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 2553 பொது மருத்துவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 15 அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் 78,67,00,000 ரூபாயில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படாத நிலையில் சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் மூலம் 2,000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் வழங்கப்படவுள்ளது. ஓய்வு பெற்றுள்ள என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ADSP வெள்ளத்துறை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். வெள்ளத்துறையின் சஸ்பெண்ட் உத்தரவை உடனடியாக ரத்து செய்து பணி ஓய்வு பெற உத்தரவிட்ட முதலமைச்சரை அவர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். தொகுதி சார்ந்த பிரச்சினைகளுக்கு கொடுக்கும் மனுக்களை சில அமைச்சர்கள் தொட்டுக்கூட பார்ப்பதில்லை என புகார் கூறியுள்ள பாமக MLA அருள், அமைச்சர்கள் போட்டி போட்டு கமிஷன் வாங்குவதிலேயே குறியாக இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகளும் கூட MLAக்களை மதிப்பதில்லை எனவும் வேண்டுமென்றே காக்க வைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் 7 ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதேபோல் அடுத்த 5 அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் தகவல்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையில் உள்ள பெயர், முகவரி, புகைப்படம் உள்ளிட்டவற்றை கட்டணமின்றி புதுப்பிக்க மேலும் 3 அதாவது செப்டம்பர் 14 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் முறைகேடு விவகாரத்தில் CBI விசாரணை கோரிய மனு தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேசிய தேர்வு முகமை 2 பதிலளிக்கவும் மத்திய அரசு தரப்பில் அடுத்த விசாரணையின் போது பதில் மனுவை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அமைச்சரவையின் இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி முதல்வர் சந்திரபாபு நாயுடு பொது நிர்வாகத்துறை, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட துறைகளை தன்வசம் வைத்துள்ளார். துணை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள பவன் கல்யாணுக்கு பஞ்சாயத்து ராஜ், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தொழில்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய கட்சி என மார்த்தட்டி கொண்டவர்கள் ஆணவத்தில் ஆடியதால்தான் 241 தொகுதிகளை தாண்ட விடாமல் ராமபிரான் தடுத்து நிறுத்திவிட்டதாக RSS மூத்த தலைவர் இந்திரேஷ்குமார் பாஜகவை மறைமுகமாக சாடியுள்ளார். ராமர் மீது பக்தி கொண்டவர்களுக்கு படிப்படியாக திமிர் பிடித்ததால் போதுமான வெற்றியை பெற முடியாமல் போனதாக கூறினார். முன்னாள் கிரிக்கெட் வீரரும் திரிணாமுல் காங்கிரஸ் MPயுமான யூசுப் பத்தான் குஜராத்தில் முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. வதோதராவில் முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான நிலத்தில் 978 சதுர மீட்டர் இடத்தை பத்தான் சுற்றுச்சுவர் கட்டி ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. கன்னட நடிகர் தர்ஷன் வழக்கில் திடீர் திருப்பமாக கொலையான ரேணுகா சாமியை அழைத்து சென்ற டாக்ஸி ஓட்டுநர் போலீசில் சரணடைந்தார். தலைமறைவாக இருந்த டாக்ஸி ஓட்டுநர் ரவி சித்திரதுர்கா துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்தார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான மாயாவதி குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததற்காக நடிகர் கமல் ரஷித்கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் கமல் ரஷித்கானின் சர்ச்சை பதிவு குறித்து சஹாரன்பூர் மாவட்டத்தின் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் சுஷில் குமார் என்பவர் போலீசில் புகார் அளித்தார். 2024 பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அனுசயா தேவி அறிவித்துள்ளார். சென்னை மாவட்டத்தை சார்ந்த தகுதிகள் உடைய தனித்தன்மை கொண்ட விளையாட்டில் சாதனை புரிந்த நபர்கள் பத்ம விருதிற்கு awards.gov.in ஆகிய இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களின் கட்டமைப்பை மேம்படுத்தி ருசியான புதிய வகை உணவுகளை வழங்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் புதிய வகை உணவுகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்கள் வருகையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
80 வயதிற்கு மேற்பட்டவர்களை ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்து பொருட்களை பெற வேண்டும் என ஊழியர்கள் வற்புறுத்தக்கூடாது என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதை மீறி முதியவர்களை நேரில் வரச் சொல்லி வற்புறுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தனம் அரசு ஆடவர் கலைக்கல்லூரி இந்த கல்வியாண்டிலிருந்து இருபாலருக்கான கல்லூரியாகிறது. இளநிலை படிப்பில் மாணவர்களின் இடைநிற்றல் அதிகரித்து வருவதாலும் காலி இடங்கள் உயர்ந்து வருவதாலும் இதை இருபாலருக்குமான கல்லூரியாக மாற்றம் செய்யப்படுகிறது. சென்னை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி வாகனங்கள் மூலம் அகற்றினர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு அமைச்சர் தாமோ அன்பரசன் உத்தரவிட்டதை அடுத்து ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட விளம்பர பலகைகள் உள்ளிட்டவற்றை அகற்றினர். விபத்து தொடர்பாக மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. வாகனத்தில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற உத்தரவிலிருந்து விலக்களிக்க கோரி மருத்துவர்கள் நலச்சங்கம் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது நகர சாலைகளில் பைக்குகளில் செல்ல தனி வழி ஏற்படுத்த வேண்டும் என நீதிபதி அறிவுறுத்தினார். சென்னை அம்பத்தூர் அடுத்த மாதனாங்குப்பம் 4 முனை சந்திப்பில் சாலை உள்வாங்கி ராட்சத பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த ராட்சத பள்ளத்தினால் புழல் வழியாக செங்குன்றத்தில் இருந்து அம்பத்தூர் செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த 2 அட்டை பெட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. D1 நுழைவு வாயில் அருகே கிடந்த பெட்டிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கிருந்த பயணிகளை அப்புறப்படுத்தி சோதனை செய்து பார்த்தபோது அவை காலி பெட்டிகள் என்பது தெரியவந்தது. திருச்சி விமான நிலையத்தில் 1,83,00,000 ரூபாய் மதிப்பிலான சுமார் 2.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் அதிகாரிகள் சோதனை நடத்திய போது துபாயிலிருந்து வந்த பயணி ஒருவர் ஜூஸ் மிக்சரின் உள்பகுதியில் தகடு வடிவில் தங்கத்தை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரவாயிலில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தியதாக 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜீசஸ் கால் சாலையில் தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் 55 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிறந்து 38 நாட்களே ஆன ஆண் குழந்தை தண்ணீர் பேரலில் மூழ்கடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலமுருகன் சங்கீதா தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடிய போது தண்ணீர் பேரலில் போர்வையுடன் இறந்த நிலையில் கிடந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டிற்கு வரத்து குறைந்துள்ளதால் அனைத்து வகையான காய்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளது. 1 கிலோ பீன்ஸ் 200 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 140 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கும், தக்காளி 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கோயில் தேவராயன்பேட்டையில் வீடு கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட 5 பொன்னால் ஆன பூஜை பொருட்கள் மற்றும் 14 சிலைகளை பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. முகமது பைசல் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் பள்ளம் தோண்டிய போது நிலத்தில் சிலைகள் இருந்தது தெரிய வந்தது. சிவகங்கை சிறையிலிருந்து தப்பிய கைதியை சிறைத்துறை அதிகாரிகள் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமால் என்ற கிராமத்தில் பதுங்கியிருந்த கைதி கோபாலை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் நடமாடும் கடைகளில் சுகாதாரமற்ற முறையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே +2 மாணவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட டெய்லரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பார்த்திபன் என்பவர் துணி தைக்கும் கடை நடத்தி வரும் நிலையில் பேண்ட் தைப்பதற்காக வந்த மாற்றுத்திறனாளி மாணவனிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் பணம் எடுக்க உதவி கேட்ட ஓய்வு பெற்ற சிறைத்துறை காவலரின் ATM கார்டை திருடி நூதன மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். தனது வங்கிக் கணக்கில் இருந்து 9,500 ரூபாய் பணம் எடுத்ததாக வந்த குறுஞ்செய்தியை பார்த்து சுப்பிரமணியன் புகார் அளித்திருந்தார்.
பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 8ஆம் வகுப்பு மாணவியின் கையை பிடித்து இழுத்து தகராறு செய்த ரவுடிக்கு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. சென்னை கிரீம்ஸ் சாலையில் மாணவியிடம் அத்துமீறிய ரவுடி தமிழ்ச்செல்வனை கைது செய்தபோது தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் தவறி விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே தனியார் ஏடிஎம் மையத்தில் சிசிடிவி கேமராவை சேதப்படுத்திய இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுவேட்டக்குடி கிராமத்தில் உள்ள ஏடிஎம்மிற்கு பணம் எடுக்க வந்த இருவர் மெஷினில் பணம் இல்லாத ஆத்திரத்தில் கதவை எட்டி உதைத்தும் சிசிடிவி கேமராவை குப்பை தொட்டியால் அடித்தும் சேதப்படுத்தினர். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை முன்னிட்டு மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். April 15 முதல் அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் தற்போது முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து புதுச்சேரி காரைக்காலிலிருந்து மீனவர்கள் டீசல், ஐஸ்கட்டிகள், சமையலுக்கு தேவையான பொருட்களை ஏற்றிக்கொண்டு கடலுக்கு சென்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்களில் 1000+ மேற்பட்ட நாட்டுப் படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதில் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்கு சட்டத்தின்படி படகுகளின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் பாஸ் புத்தகம், பாதுகாப்பு கருவிகள் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மக்னா யானை ஒன்று ஒய்யார நடைபோட்டு வருவதால் வீட்டிற்குள் முடங்கியுள்ள மக்கள் அதை உடனடியாக வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனம் மற்றும் லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஜல்லி கற்களை ஏற்றி வந்த ஆந்திர மாநில பதிவெண் கொண்ட லாரி திருவள்ளூரில் இருந்து திருத்தணி நோக்கி 3 பேருடன் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது. மதுரை விளாங்குடி 20வது வார்டு பகுதியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் மாநகராட்சி வஞ்சிப்பதாக பொதுமக்கள் மண்டல அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிக்கிமின் மாங்கன் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மலைப்பாங்கான பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதனால் சுற்றுலா தலங்களுக்கு பெயர் பெற்ற மாங்கன் மாவட்டத்தின் முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டன. அதோடு மின்சார விநியோகமும் நிறுத்தப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகள் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. 5வது நாளாக நடைபெறும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் 500+ வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை T20 தொடரில் கனடாவுடனான போட்டிக்கு பிறகு இந்திய அணியின் ரிசர்வ் பட்டியலில் இருக்கும் சுப்மன் கில், ஆவேஷ்கான் ஆகியோர் நாடு திரும்பக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. லீக் சுற்று முடிந்ததும் அவர்களை திருப்பி அனுப்ப பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. உலகக்கோப்பை தொடரில் பப்புவா நியூ கினியாவை 7 விக்கெட்டுகளில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. முதலில் பேட் செய்த பப்புவா நியூ கினியா அணி 19.5 ஓவர்களில் 95 ரன்களை சேர்த்து ஆல் அவுட் ஆன நிலையில் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 15.1 ஓவர்களில் 101 ரன்களை குவித்து வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து லீக் சுற்றோடு நியூசிலாந்து அணி வெளியேறியுள்ளது. குரூப் சி பிரிவில் இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து அணி ஏற்கனவே 2 போட்டிகளில் தோல்வியுற்ற நிலையில் மீதமுள்ள 2 போட்டிகளில் வென்றாலும் Super 8 சுற்றுக்குள் நுழைய முடியாது என்பதால் லீக் சுற்றோடு வெளியேறுகிறது. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தான் அணிக்காக 50 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை நவீன் உல்ஹாக் படைத்துள்ளார். பப்புவா நியூ கினியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் அவர் இந்த மைல்கல்லை எட்டியுள்ளார். மகாராஜா படம் ரிலீஸையொட்டி ரோஹிணி திரையரங்கிற்கு வந்த விஜய் சேதுபதிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விஜய் சேதுபதிக்கு ஆரத்தி எடுத்தும் மாலை மற்றும் கிரீடம் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். புஷ்பா 2 படத்தின் சாமி பாடலின் ஹூக் ஸ்டெப்பில் நடிகை ஹன்சிகா மோத்வானி நடனமாடிய வீடியோவிற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. மேலும் கமெண்ட்களில் ரசிகர்கள் ஹார்ட்டின்களை பறக்கவிட்டு வருகின்றனர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் வைகாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற பக்தர்கள் நெய்விளக்கு ஏற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர்.